ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். இன்றைக்கி கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்காக ஒரு கால் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டுக்க போகிறேன். கடலைப்பருப்பு தான் யூஸ்வலாக போட்டு செய்வேன். இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு செய்யலான்னு பார்க்குறேன். அதனால் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். கேபேஜை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க, பெருசு பெருசாக இருந்தாலும் திருப்பி இதை மிக்சியில் தான் போட்டு எடுக்க போகிறோம், அதனால் பரவாயில்ல. இதோட கூட ஒரு அரை வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு அரை தக்காளி, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா குக்கரில் அடி பிடிச்சிரும். குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு அதுக்கப்புறமேட்டா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆற விட போகிறேன். நல்லா ஆறணும் இது. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் அடித்து எடுத்துக்க போகிறேன். சூடாக போடாதீங்க. பல்ஸ் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பக்கத்துலேயே ஒரு சின்ன பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளித்து கொட்டிட போகிறேன். இதில் அவ்வளோதான். தாளிப்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமேட்டால் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து கொட்டிட்டேன், அவ்வளோதாங்க. சுவையான கோஸ் கூட்டு ரெடி. ரெண்டு கொதி வந்தோடனே எடுத்துருங்க. இதை வந்து சுட சுட சாதமும் அப்பளமும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.